வணக்கம் நேயர்களே, வணக்கம் எனது அருமை விவசாயிகளே. இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து நியூ ஹோலண்ட் 3600 டாக் ஸ்டோ ஆல்ரவுண்டர் வண்டிங்க. இந்த வண்டி கூடவே பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டவேட்டருங்க, அது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு கலப்பிங்க. இது அனைத்துமே ஒட்டுமொத்தமா குடுதரன் விவசாயி விளைச்சல் இருக்காருங்க. அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட்டவே அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்த அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க. அப்பதான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும். இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நியூ ஹோலண்ட் 3600 டாஸ் டூ ஆல்ரவுண்டர் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்க்கும்போது 2019 மாடலுங்க. ஒரே ஒரு ஓனர் கொண்ட மிகவுமே தெளிவான கண்டிஷன்ல இருக்கக்கூடிய வண்டிங்க. இந்த டிராக்டர் ரொட்டவேட்டர் கலப்பி அனைத்துமே ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் கொடுத்துக்கிறேங்க. ரெண்டையும் எப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 50 HP பவர் கொண்ட வண்டிங்க. உங்களுக்கு பவர் ஷேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டுயல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க. வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க, பெயிண்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க. பிடிஓ வந்து 540 அப்படின்னு சொல்லி எங்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க. இந்த வண்டி கொண்ட 42 கத்தி ரொட்டவேட்டரு, 5 கத்து 9 கத்து டெய்லரு எல்லாமே இந்த வண்டியில் சிறப்பாக பணி செய்ய முடியுங்க. கமலர் வந்த டயர், 4 டயர் ஒரிஜினல் டயர் நல்ல பட்டனோட இருக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து எந்த இடத்துலையும் ஒரு சின்ன பெயிண்ட் கூட ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரிஜினாலிட்டியான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க. உங்களுக்கு அவர் மீட்டரு தெளிவாக தெரியுமே வியூ பண்ணுற பார்த்துக்குங்க. மிக குறைந்த மணி நேரம் ஓடிய வண்டிங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 506 மணி நேரம் மட்டும்தான் இந்த டிராக்டர் வந்து உபயோகப்படுத்திக்கிறாங்க. ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸ் இந்த வண்டி இவ்வளோதான் ஓடிக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேற்றளவு பணிகளில் இதுவரைக்கும் ஈடுபடாத வண்டிங்க. இந்த டிராக்டர் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டவேட்டருங்க. ரொட்டவேட்டர் நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க. ஸ்வான் ரொட்டவேட்டர், 42 பிளேட் ரொட்டவேட்டருங்க. ரொட்டவேட்டர் பார்த்தீங்கன்னா டோரெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டு கிராக் இல்லாமல் தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ரொட்டவேட்டருங்க. ரொட்டவேட்டருடைய எல்லா பாயிண்ட்டுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணுறோம் பார்த்துக்குங்க. ரொட்டவேட்டர் கத்தி கூட பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 3/4 கத்தி அளவுக்கு இருக்குதுங்க. ஃபிளான்ச் கூட எந்த இடத்துலையும் வெல்டு கிராக் கிடையாதுங்க. நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஸ்வான் ரொட்டவேட்டருங்க. இந்த ரொட்டவேட்டர் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 9 கொத்து ஆம் கலப்பிங்க, கம்பெனி ஆம் கலப்பிங்க. ஆம் கலப்பி வந்து மிக குறைந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறதுனால கலப்பை வந்து தெளிவான கண்டிஷனில் அப்படியே இருக்குதுங்க. கலப்பை வந்து உங்களுக்கு முன்னாடி பின்னாடி சைடு எல்லாமே வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க. க்ரீன் சிஸ்டம் கம்பெனி கலப்பிங்க. வண்டி ரொட்டவேட்டர் கலப்பை இது அனைத்துமே ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுங்குன்றம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த வண்டி. அதே மாதிரியே இந்த வண்டி ரொட்டவேட்டர் கலப்பை அனைத்துமே ஒட்டுமொத்தமாக சேர்த்து கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 625,000 ரூபாய் தான் விலை சொல்கிறாருங்க. கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க. தேவை இருக்கும் விவசாயிகள் நேரில் சென்று பேசும்போது விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய டிராக்டர்காரர்கிட்ட தான் இருக்குதுங்க. தேவை இருக்கும் விவசாயிகள் இந்த நியூ ஹோலண்ட் 3600 டாஸ் டூ ஆல்ரவுண்டர் வண்டி கூட இந்த விவசாய உபகரணங்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நன்றி நேயர்களே, விவசாயிகளே. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்.